சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு. கடுகு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை ஒரு கொத்து, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ குழம்பு வேணும். இது குழம்பு மிளகாத்தூள் திக்னஸ்க்காக. இதுவும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப ருசிக்கேற்ப சால்ட். தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைப்பட்ட அளவுக்கு. இந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் நேரம் கொதி வந்ததும் புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கொதி வரட்டும், புளி ஊற்றிக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சு. இந்த பக்கம் வாழைக்காய் வறுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் வெங்காயம், கடுகு தாளிக்கல, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு நசுக்கி போட்டுட்டு வாழைக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கியிருக்கேன். இதையும் வந்து நம்ம மூடி வச்சிடணும். தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாமே மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா வெந்து வந்துடும். ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு அவர் சேனல். இந்த சாப்பாடு எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு வெள்ளை சாதம், கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு, எக்கு, வாழைக்காய் வறுவல். இதுதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு எங்களுக்கு. இதுக்கு மேலே என்ன சாப்பாடு வேணும்? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.